வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 வேக்சின். COVID-19 வேக்சினை பொறுத்தளவு போடலாமா வேணாமான்றது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ போட்டால் வேற ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. போடாமல் இருந்தால் என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றதுலையும் ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மூணு மேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து வாய் வழியாக பரவிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, கொரோனா வேக்சின் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுதான், ஸோ அதனால் அதை போட்டால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய போடுறாங்க. கொரோனா வேக்சின் போட்டதுனால டெத்ஸ்லாம் வந்திருக்கு, நிறைய இறப்பு சதவீதம்லாம் இருக்குது, அதனால் போடாதீங்கன்னு உங்கள் கூட இருக்கவங்களே நிறைய பேர் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த விஷயம் உண்மை, எதை நீங்கள் எடுத்துக்கணும், எதை நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படின்றத என்னோட கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நீங்கள் ஃபைனல் டிசிஷன் உங்கள் டாக்டர்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்னோட டிசிஷன், என்னோட அப்சர்வேஷன் வச்சுக்கோங்களேன். இதை உங்களுக்கு ஒரு சஜஷனாக கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் விருப்பம். ஃபஸ்ட்டு COVID-19 வேக்சின். ஃபஸ்ட்டு முதல் வேக்சின் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. வேக்சின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வரப்போகிற ஏதோ ஒரு உயிரினம் நம்மளை வந்து தாக்கி நம்மளுக்கு வந்து தீமையில் விளைவிக்கக்கூடிய பொருளை அதை எடுத்து அதோட பவரை கம்மி பண்ணி, அதாவது அதோட தீமை செய்யக்கூடிய பவரை கம்மி பண்ணி, அந்த கம்மி பண்ணப்பட்ட அந்த வைரஸையோ இல்லை பாக்டீரியாவோ அதை எடுத்து நமக்கு செலுத்துவாங்க. அது வந்தோடனே நம்ம பாடி என்ன பண்ணணும்னா, அந்த அதுக்கேற்றாப்புல டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கிக்கிறோம். ஸோ உள்ளே வந்தால் அது சீக்கிரமாக அழிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி கிடச்சிடும். ஸோ அதுதான் வேக்சினோட ஒர்க்குங்க. இப்போ வேக்சினை பொறுத்தளவு ஓகே. இப்போ திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பொசிஷனில், அதாவது ப்ராசஸில் வேற என்னென்ன ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க தவிர, பட் மேஜர் ட்ரையல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் கிடைக்கிற ரெண்டு வேக்சின்ஸுமே பார்த்தீங்கன்னா, மூணு பேஸ் ஆஃப் ட்ரையல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ், 25,000 பீப்புள்ஸ் நேராக அவங்க செக் பண்ணி அவங்க ஓகே பண்ண பின்னாடி தான் ப்ராசஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகி வந்தது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெண்டு வேக்சின் இருக்குங்க. ஒன்று வந்து கோவிஷீல்டு, இன்னொன்று வந்து கோவேக்சின். கோவிஷீல்டு வந்து சீரம் இன்ஸ்டியூட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஃபாரின் கொலாபரேஷன் வர பண்ணுறாங்க. ஒன்று வந்து அஸ்ட்ராஜெனிக்காவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து பண்ணின அந்த வேக்சினை இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து டு த இந்தியா, டு த வேர்ல்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. பாரத் பயோடெக் வந்து இந்தியன் கம்பெனி, இந்தியன் மேனுஃபேக்சரர், இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இந்தியாவிலேருந்து ஸோ வேர்ல்டு கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதே மாதிரி வேக்சின் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாலும் சேம் தான், பட் என்னென்னா, இவங்க வந்து COVID-19 கொரோனா வைரஸ் வச்சு இவங்க வந்து வேக்சின் ரெடி பண்ணல, பட் அதுக்கு பதிலாக கொரோனா வேக்சின் மாதிரியே இருக்கு, அதர் வைரஸ் இருக்கு, கொரோனா வைரஸ் மாதிரியே இருக்கு, அதே அதர் வைரஸ்லேருந்து எடுத்து அந்த வைரஸை வந்து இது ஆல்மோஸ்ட் சேம் ஆகும். ஸோ அந்த வைரஸை வந்து பவரை கம்மி பண்ணி ஏற்றி, ஸோ இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுனால இம்யூன் பூஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே வந்து கோவேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாரத் சீரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா வைரஸே எடுத்து அதோட பவரை கம்மி பண்ணி அந்த வேக்சினை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ கொரோனா வைரஸுக்கு வேக்சின் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து வேக்சின் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரெண்டு ஃபேஸில் போடணுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ரெண்டு வேக்சின் வந்து, ஒன்று கோவிஷீல்டு, இன்னொரு கோவேக்சின். ஸோ ரெண்டுமே இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க. இது இதை தவிர்த்து இன்னும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்டாக ஸ்புட்னிக் வந்து ப்ராசஸில் இருக்குங்க. ரஷ்யாவை சேர்ந்த வேக்சின் ஸ்புட்னிக் வந்து இப்போ இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மந்த் எண்டுலேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ நமக்கு வந்து இந்த வேக்சின்ஸ் கிடைக்கும். ஸோ வேக்சின்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ வேக்சின்ஸை போடலாமா போடக்கூடாதான்றதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸை பொறுத்த அளவு வேக்சின் போட்டால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எல்லாரோட கொஸ்டின்ஸும். எனக்கு இப்போ நான் கொரோனா வேக்சின் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கு வந்து கோவிட் திருப்பி வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் கொரோனா வேக்சின் போட்டாலுமே உங்களுக்கு கோவிட் வரக்கூடிய சான்சஸ் அதிகம் இருக்குங்க. 100% வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னா, அந்த சிவியாரிட்டி கண்டிப்பாக கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இன்னும் COVID-19 வந்தால் உங்களால் அவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல இருக்கும்போது கொரோனா வேக்சின் எடுத்திருந்தீங்கன்னா உங்களை வந்து அந்த அளவு சிவியாரிட்டி போகாது கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பேஸ் தான் ஃபஸ்ட்டு போடணுங்க. ஃபஸ்ட்டு பேஸ் போட்டதுலேருந்து 28 நாளும், அடுத்த ரெண்டு வேக்சினுமே டிஃப்ரெண்ட் டேஸ் இருக்குங்க. ஒரு வேக்சின் போட்டீங்கன்னா 28 டேஸும், இன்னொரு வேக்சின் வந்து 45 டேஸ் மேலே போடுறாங்க. ஸோ எந்த வேக்சின் உங்களுக்கு எடுக்கிறாங்களோ அந்த டேஸ் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் டோஸ் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட வேண்டியது இருக்குங்க. போட்டிங்கன்னா அந்த செகண்ட் டோஸ் போட்டு 60 டேஸ் அல்மோஸ்ட் 60 டேஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆன்டிபாடி வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் கொரோனாவை வைரஸை எதிர்த்து போராட முடியும். ஸோ அதனால கொரோனா வேக்சின் போட்டு வந்த உடனே முதல்ல போயிட்டு, நான் வேக்சின் போட்டேன், நான் எங்கே வேணாலும் மாஸ்க் போடாமல் தெரியுவேன், நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு தெரியுங்க, கண்டிப்பாக முடியல உங்களுக்கு கோவிட் வருங்க. அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. கொரோனா வேக்சின் போட்டு மினிமம் 60 டேஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஆன்டிபாடி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கிடச்சிருக்கும், இம்யூனிட்டி கிடச்சிருக்குங்க. ஸோ அதுவரை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இடையில நீங்கள் பாட்டிங்க வந்துட்டு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், நான் மாஸ்க் போட மாட்டேன், நான் வேக்சின் போட்டேன், இனிமேல் எனக்கு கொரோனா வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, கொரோனா வந்தால் வராது எனக்கு அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோவிட் வந்துடுங்க. இது வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் பார்த்துக்கணுங்க. கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டோன்னே எனக்கு ஃபீவர் வந்துருச்சுங்க, எனக்கு சிவியர் பாடி பெயின் வந்துச்சுங்க, கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுற வந்து இம்யூன் பூஸ்டர் தான். ஸோ ஒன்ஸ் இம்யூனிட்டி வரணும்னா அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணி எடுக்கணுன்றது, ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும்போது ஆல்ரெடி அதை அழிக்கும்போது உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. மினிமம் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு வரதான் செய்யும், வராமல் இருக்காது. நீங்கள் குழந்தைங்களை கூட்டு போய் ஒரு வேக்சின் போட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு 2 நாள் காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேசிக் கான்செப்டுங்க. வேக்சினோட கல்ச்சர், வேக்சினோட நேச்சரே அதான். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு போட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வேக்சின் போட்டால் என்ன சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கு வருமோ அது உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. பட் அதை தாண்டி ப்ரொலாங்காக கொஞ்ச நாளாக ஒரு 5 நாள் 6 நாளுக்கு மேலே எனக்கு வந்து ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு வந்து டேஸ்ட் தெரிய மாட்டேது, ஸ்மெல் தெரிய மாட்டேதுன்னா நீங்கள் வந்து டாக்டரை அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு மேஜரான விஷயங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு வேக்சின் போடணுங்க. வேக்சின் போட்ட பின்னாடி கண்டிப்பாக ப்ரிகாஷனோட தான் இருக்கணும். 60 டேஸ் மேலே ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமும் கூட நீங்கள் வந்து சேஃப்டியாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் ஆன்டிபாடி தான் ஃபார்ம் ஆயிருக்கு, கொரோனா வந்தால் அவங்களுக்கு கொள்ளாது, கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சிவியாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக கொரோனா வேக்சின் போடலாம். இப்போ வரையும் கரண்ட்டாக இந்தியாவில் 45 இயர்ஸ் அண்ட் அபோவில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மேபி அவங்க வேறு ஏதாவது செக்டரில் இருக்காங்க அப்படின்னா போடுவாங்க. ஃபார்மசூட்டிக்கல் செக்டர், இல்லை வந்து மெடிக்கலில் இருக்காங்க, இல்லை வந்து டாக்டர் ரிலேட்டடாக ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்காங்க, சில இதுவும் கார்பரேட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் முடிஞ்ச முன்னாடி பண்ணுறாங்க. ஆனால் நார்மல் பீப்புள்ஸ் வந்து இதுவரையும் பண்ணுறாங்க. பட் 45 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 100% நீங்கள் போட்டுக்கிறது எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஒரு நாள் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சிவியாரிட்டி வரும்போது மேட்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டோட கொரோனா செலவு நீங்கள் சிவியாரிட்டி இப்போ அட்மிட் ஆகிறீங்கன்னா உங்களோட செலவு பார்த்தீங்கன்னா 10 லேக் குறையும் கூட செலவாகலாம். 10 லேக் குறைய செலவாகிறதுக்கு எதுக்கு? நீங்கள் அழகாக இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் கொரோனா வேக்சின் வந்து சேஃபாக நீங்கள் 100% வேக்சின் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் 100% வேக்சினை எடுத்துக்கோங்க. ஆனால் வேக்சின் எடுத்துகிட்டு சேஃபாக இருந்துக்கோங்க, ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. அதுதான் முக்கியம். இந்த பேஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆன பேஸ் மறுபடியும் டவுன் ஆகுதுன்னு ஒரு 2 மந்த்ஸ் ஒருத்தர் டைம் ஆகும். ஸோ 2 மந்த்ஸ்க்குள்ள அஃபெக்ட் நிறைய ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிகாஷனாக எடுத்துக்கோங்க. பழைய மாதிரி லாக்டவுன்லாம் போட்டு அவங்க பண்ணி அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இதை நீங்கள் தான் உங்களை ப்ரிகாஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்மளை ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம் மேஜர். ஸோ இதனால் கோவிட் வேக்சின் தாராளமாக எடுத்துக்கோங்க, 100% எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டைமிங் மிஸ் பண்ணாலும் செகண்ட் டோஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் டோஸ் எடுத்தாலுமே ப்ரிகாஷனாக இருங்க. ப்ரிகாஷனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொரோனா வேக்சின் எடுக்கிறது என்ன பொறுத்தளவு 100% 45 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு சேஃபஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. 100% எடுத்துக்கோங்க, வேறு எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஸோ முடிஞ்சளவு ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கோவிட் அவாய்ட் பண்ணிக்கலாம். மாஸ்க் மட்டும் மஸ்ட்டுங்க. மாஸ்க்கை வியர் பண்ணிங்கனாலே 80% ஆஃப் த பீப்புள் வில் நாட் கெட் கொரோனா. ஸோ அதனால் வந்து மாஸ்க்கை வந்து 100% நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த சேஃப்டியை மட்டும் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கோவிட் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.